பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது யாருக்கெல்லாம் வந்து பிடிக்கல அப்படின்றத வீடியோ லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஈஸ்வரி பாட்டி நம்ம பாக்கியா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி எல்லாரும் அரை மணி நேரம் கேட்டதுக்கப்புறமா அழுது முடிச்சுட்டு இந்த மாதிரி ராதிகாவோட கரு கலையிறதுக்கு நான் தான் வந்துட்டு காரணம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்பவே மன கஷ்டமாயிருச்சு. அதுவும் என் பையனே வந்துட்டு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எல்லாருமே வந்து சக்காயிடுறாங்க. என்னடா நல்லா கூட்டு போய் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சுமதி வந்து நீங்கள் கூட்டு வந்து விட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஷாக்கில் இருக்கிறாங்க. நம்ம பாக்கியா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சமாதானப்படுத்திட்டு இருக்க நம்ம எழில் வந்து பாத்தீங்கன்னா வாங்குற பேமெண்ட்டுக்கு நான் சும்மா உட்காந்துருக்கவா நான் போய் சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஆனா இந்த இடத்துல பாக்கியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் தான் வந்து ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழில வந்துட்டு தடுத்து நிப்பாட்டிட்டு அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்ப பேசிக்கலாம் இப்ப போய் நீ சண்டை போட்டு இந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு வந்து சொல்லி நிப்பாட்டிடுறாங்க. நம்ம தாத்தா வந்துட்டு பாத்தீங்
வரும் அப்படின்ற மாதிரி வந்து தாத்தாலாம் அட்வைஸ்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா வாக்கியம் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவர்கிட்ட பேசி ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மனஸ்தாபம் வந்து ஏற்பட்டிருக்கலாம், இது எப்படி நிற்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஈஸ்வரி பற்றி பார்த்தீங்கன்னா கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கன்வா சொல்லி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோன்ற அப்டேட்டை தெரிஞ்சுக்கவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.